அடுத்து நம்ம பாஸ் பண்ணிட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தா யூசிங் த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் we have found the derivative of x power n and that is equal to n into x power n minus 1 இப்போ பாஸ் பண்ணிட்டு வந்து e power x that is we want to prove d by dx of e power x equal to e power x itself இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போறோம் क्वेश्चन பேப்பர்ல இந்த மாதிரி தான் இருக்கும் find the derivative of e power x using first principle அப்படினு இருக்கும் இல்லாட்டி டெரைவ் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம என்ன எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுப்போம் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுப்போம் கொடுக்கப்பட்ட ஃபங்க்ஷனை எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த இப்போ எக்ஸை எடுத்துக்கோம் அடுத்து ஒரு சின்ன ஒரு ஸ்மால் இன்க்ரிமெண்ட் ஒரு சின்ன வித்து வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் அப்போ எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணுறோம் எக்ஸ் பிளஸ் ஹெச் ஸோ இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அடுத்து வந்து எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல எக்ஸ் பிளஸ் ஹெச் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஃபார்முலா கொஸ்டின் பேப்பரில் இருக்காது யூசர் மைண்டு நம்ம இதை ரிமைண்ட் பண்ணி இதை நம்ம எழுதணும் இந்த இடத்துல என்ன எழுதணும் எஃப் டாக்ஸ் ஆஃப் எக்ஸ் திஸ் இஸ் நத்திங் பட் டிவைட் பை டிஎஸ் ஈக்குவல் டு லிமிட் இங்கேனா ஒரு எக்ஸ் ஆஃப் ஹெச் ஹெச் டென்ஸ் டு ஜீரோ எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஹெச் ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம் வரும் ஹெச் ஜீரோன்னு போடு இங்கே ஜீரோ போட்டீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜீரோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜீரோ பை ஜீரோ அப்படிங்கிற ஃபார்ம் போடுறோம் அதை பற்றி தான் இப்போ நம்ம ஒரி பண்ண வேண்டாம் ஸோ இந்த ஃபார்ம்லாம் ஜஸ்ட்டு இப்படி செக் பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த இடத்துல நீ எக்ஸ்னு எழுதிடுற சம்டைம்ஸ் ஜஸ்ட் வாட் ஐம் தெரிஞ்சு இந்த இடத்துல ஹெச்னு போட்டுட்டு இப்போ நம்ம இந்த ஃபார்ம்லால அப்ளை பண்ணுறோம் ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன ஒரு எஃப்ராக்ஸாக பேசுனா என்ன டி பை டிஎக்ஸ் ஆஃப் இ பவர் எஸ் ஈக்குவல் டு இதுக்கு லிமிட் அப்படி எழுதிக்க லிமிட் ஹெச்டென்ஸ்டு ஜீரோ எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் என்ன இ பவர் எக்ஸ் பிளஸ் ஹெச் ஸோ இ பவர் எக்ஸ் பிளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இ பவர் எஸ் ஸோ இ பவர் எக்ஸ் பை ஹெச் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு நம்ம இ பவர் ஆஃப் பவர் வரைக்கும் நம்ம பிரிச்சு எழுதலாம் இல்லையா ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் ஹெச்டென்ஸ் டு ஜீரோ இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் எம் ஏ பவர் எம் பிளஸ் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் மைனஸ் இ பவர் ஹெச் டிவைடட் பை ஹெச் இப்போ நம்ம இதை இ பவர் ஹெச்சை வந்து எக்ஸை வந்து வெளியில் எடுக்கலாம் இல்லையா ஸோ இஃப் யூ டேக் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ இ பவர் எக்ஸ் வெளியே எடுத்துட்டா உள்ள இ பவர் ஹெச் மைனஸ் ஒன் பை ஹெச் அப்படின்னு சொல்லி வரும் நமக்கு இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ வரைக்கும் வெளியெடுக்கணும் இப்போ வரைக்கும் லிமிட் எடுத்து வெளியெடுத்தீங்கன்னா லிமிட் ஹெச்டென்ஸ் டு ஜீரோ இப்போ வரை மைனஸ் ஒன் பை ஹெச் இதனுடைய ஹோல் ஆன்சரு ஒன்று ஏன்னா இது வந்து ஒரு ஃபார்முலா நமக்கு லிமிட் ஹெச்டென்ஸ் டு ஹெச்டென்ஸ் டு ஜீரோ இப்போ வரை மைனஸ் ஒன் பை எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படிங்கிறது ஒரு வெல் நோன் ஃபார்முலா ஸோ இது படி பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எஸ் இதில் என்ன வரும் டி பை டிஎக்ஸ் ஆஃப் இ பவர் எஸ் இதுலேயே வந்து லாகஸ்ன்னு ஒன்று இருக்குது தட் ஆல்சோ வி டூ நவ் வி ஆர் ஃபைண்டிங் த டெரிவேட்டிவ் ஆஃப் லாகஸ் ரொம்ப ஒரு ஃபேமஸான இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப அதிக டைம் நம்ம லெவன்த்து டுவெல்த்து ஹையர் கிளாஸு எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபார்முலா வந்து இந்த மூணு ஃபார்முலாவும் இது நம்ம பேஜ் நம்பர் 193 194 இருக்கு நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபைண்ட் இங்கே லாக் எக்ஸ் டு த பேஸ் இ இது வந்து ஆன்சர் வந்து நமக்கு 1/x அப்படின்னு சொல்லி வரப்போகுது இந்த இடத்துல நம்ம கொஸ்டின் மாற்றிக்கலாம் இது இங்கே லாக் எக்ஸ் யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் வீட்டே எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் அடுத்து என்ன ஒரு சின்ன இன்க்ரிமெண்ட் போடுறோம் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல யூ ஆர் ரைட்டிங் எக்ஸ் பிளஸ் ஹெச் இப்போ ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஃபார்ம்ல என்ன இப்படி ரிமெம்பர் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் இங்கே என்ன வரும் ஹெச் டென்ஸ் டு ஜீரோ எஃப் ஆஃப் what f of x plus h minus f of x divided by h அப்படின்னு சொல்லி வரும் செக் பண்ணுறதுக்கு என்ன சொன்னேன் h இது ஜீரோன்னு போடு f of x minus f of x ஜீரோ
இங்கேயும் ஜீரோ போட்டால் ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம் வந்து வரும். ஸோ திஸ் த ஃபஸ்ட் பிரின்சிபல் ஃபார்முலா. ஸோ அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் ஹெச் டென்ஸ் டு ஜீரோ எஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் என்ன இது இல்லையா. ஸோ லாக் எக்ஸ் பிளஸ் ஹெச் இங்கே பேஸ் என்ன வரும் மைனஸ் லாக் எக்ஸ் இந்த இடத்துல பை ஹெச் அப்படின்னு சொல்லி எழுதிடும். இது லாக் எம் மைனஸ் என் லாக் எம் பை என் கோஷன்ட் ரூல் இல்லையா. அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ லாக் எம் மைனஸ் லாக் என் ஈக்குவல் டு லாக் எம் பை என். ஈவன் தான் இட் இஸ் எ சிம்பிள் ஃபார்முலா நம்ம கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல கூட மறந்துடுவாங்க அதனால இந்த இடத்துல நான் எழுதியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல லாக் மட்டும் போட்டுட்டு எம் பை என் அப்படின்னா இது எம் இது எம் எக்ஸ் பிளஸ் ஹெச் பை என்னுக்கு எக்ஸ் அது மறக்காம இந்த ஹெச் எழுதணும் ஹெச்சை மறந்துடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இதோட எழுதிட்டு அப்படியே விட்டுருவாங்க. பட் யூ ஷுட் ரைட் ஹெச். ஸோ ஹியர் யூ ரைட் லிமிட் ஹெச் டென்ஸ் டு ஜீரோ லாக் இந்த எக்ஸால ஒவ்வொன்றையும் டிவைட் பண்ணு வாட் யூ கெட் ஒன் பிளஸ் எக்ஸ் பை ஹெச் இஸ் இட் கரெக்ட். இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிட்டு இங்கே ஹெச் பை என் மறக்காம நம்ம என்ன எழுதணும் ஹெச் வந்து எழுதணும். திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் லாக் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ இதுவும் நமக்கு ப்ரீவியஸாக இந்த ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம். லாகில் லிமிட்டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ லாக் ஆஃப் ஒன் பிளஸ் எக்ஸ் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே தெரியும். கீப் இன் மைண்ட் இங்கே எக்ஸ் வந்தால் ஹியர் ஆல்சோ எக்ஸ் இங்கே என்ன வருதோ அதே தான் இங்கே வரணும். பட் இங்கே ஹெச் பை எக்ஸ் வர்றப்ப இங்கே அப்படி இல்லை. அப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணிக்கலாம் மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை அப்படின்னு போட்டுருக்கோம். ஸோ லிமிட் இந்த இடத்துல ஒன் பிளஸ் ஹெச் பை எக்ஸ் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஹெச் பை எக்ஸ் அப்போ இந்த இடத்துல ஒன் பை எக்ஸ் பண்ணணும் மல்டிப்ளை பை ஒன் பை எக்ஸ் அண்ட் டிவைடிங் பை இந்த இடத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம் ஒன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ யார் மல்டிப்ளை பை ஒன் பை எக்ஸ் அண்ட் டிவைடிங் பை ஒன் பை எக்ஸ் இப்போ இந்த ஒன் பை எக்ஸை வெளியில் எடுக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன எடுக்கிறார் லிமிட் ஹெச் டென்ஸ் டு ஜீரோ தென் லாக் ஆஃப் லாக் ஆஃப் ஒன் பிளஸ் ஹெச் பை எக்ஸ் பை ஹெச் பை எக்ஸ் வாட் இஸ் த கண்டிஷன் ப்ரொவைடட் இந்த இடத்துல ஹெச் பை எக்ஸ் இருந்தால் இங்கேயும் ஹெச் பை எக்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த இடத்துல என்னென்ன எழுத முடியும் இன்ட்டு ஒன் அப்படின்னு சொல்லி எழுத முடியும். தேர்ஃபோர் த ஃபைனல் ஆன்சர் டிவைட் எக்ஸ் ஆஃப் லாக் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸ். திஸ் இஸ் வெரி வெரி ஃபேமஸ் ஃபார்முலா இன் திஸ் சாப்டர். ஸோ தேங்க்யூ. அடுத்த க்வெஸ்சன் வி சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ.